நம்ம சேனல்ல பயோகிராபில பாக்குறோம். அந்த வகையில நீங்க யாரோட பயோகிராபின் எல்லாருமே தம்பிள் ஜெய் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, மதுரை படத்துல விஜய் அவர்களை கூட பேர் பண்ணிருந்த நடிகை ரக்ஷிதா அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். ஹலோ, எல்லருக்கும் நமஸ்காரம். மதுரா படத்துல விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருப்பாரோ அதே அளவுக்கு அவங்க கூட இவங்க நடிச்சதுனால என்னவோ இவங்களும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்த இழந்த பழம் சாங்கா இருக்கட்டும், அதுலலாம் இவங்க விஜய் சார் கூட சேர்ந்து பண்ற அந்த ஆக்டிங் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிம்பு கூட தம் அப்படின்ற படத்திலயும் நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்த படத்துல இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸா நடிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் சிம்பு இவங்களும் என்ன இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, ஒருவேளை சிம்பு இவங்களை காதலிக்கிறாரா, இது போல கேள்விகளா கேக்குற வகையிலதான் இந்த படத்திலயும் கண்ணமா கண்ணம்மா மீன் வாங்க போலாமா இந்த சாங் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹிட்டான சாங் இப்ப வரைக்குமே. சிம்பு அவர்களோட குத்து லிஸ்ட்ல இந்த சாங்கும் இடம் பிடிச்சிருக்கு. சோ இப்படி சிம்பு விஜய் இவங்க கூட தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில நடிச்சிருக்காங்க. ஆனா அப்படியே கன்னட தெலுங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட்டான ஹீரோஸ் கூட ஹிட்டான படங்களை கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ இவங்கள திருப்பதியில பார்த்த பல பேரும் இவங்க தான் அவங்களான்னு கேக்குற வகையில தான் அவங்களுடைய உடல் மாற்றம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஷாக் ஆகியும் இருக்காங்க. ரீசென்ட் டைம்ல ஒரு பிரஸ் மீட்ல கூட, மேம் உங்களை பல வருடம் விஜய் சார் கூட நடிச்ச அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க, மலரும் நினைவுகள் மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்களை பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். இவங்க பெங்களூர் கர்நாடகாவை சேர்ந்தவங்க. March 31, 1984 பெங்களூர்ல பிறந்தாங்க. இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்களா சொல்ல முடியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இவங்களுடைய அம்மா இவங்க ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க தான். டி சி கௌரி சங்கர் இவங்க அப்பா சினிமோட்டோகிராபரா இருந்திருக்காரு. மமத்ரா அவங்க அம்மா ப்ரொடியூசராவும் இருந்திருக்காங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்ட்ரஸா இருந்து இப்ப ப்ரொடியூசராவும் இருக்காங்க, நிறைய ஷோஸ்க்கு ஜட்ஜஸாவும் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்க சினிமா இண்டஸ்ட்ரி ஃபேமிலியா இருந்ததுனால வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சது. பாக்க ரொம்ப அழகா இருந்ததுனால ஆரம்ப படமே அதிரடி தான். ஏடா 2002 இவங்க அறிமுகம் ஆயிருக்காங்க. அப்பு அப்படின்ற படம் மூலியமா அறிமுகம் ஆயிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா புனித் ராஜ்குமார் அவர்கள் கூட தான் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அவரு நடிச்சு அவர் ஃபேமஸ் ஆனதுனாலதான் அவரு செல்லமா இப்ப வரைக்கும் இறந்தப்பெல்லாம் கூட அப்போ மிஸ்யூ அப்போ மிஸ்யூ அப்படின்ட்டு இவருடைய ரியல் நேமை விட இந்த நேம் வச்சுதான் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆன மூவி. அதுக்கப்புறம் இதுல இவங்களுடைய பேர் சூப்பரா இருந்ததுனால தொடர்ந்து 2-3 படங்கள் இவங்க ரெண்டு பேரும் பேரா நடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவருடைய மறைவப்போ இவங்க ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க, என்னுடைய உயிரே போன மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் கூட இவங்க சொல்லிருப்பாங்க. இந்த ஒரு படம் அங்க ஹிட் ஆனதை தொடர்ந்து இங்க தெலுங்குலயும் சரி தமிழ்லயும் சரி இவங்கதான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோஸ் மட்டும் வேற வேற நடிச்சிருப்பாங்க. தெலுங்குல இடியட் அப்படின்ற டைட்டிலோட ரிலீஸ் ஆச்சு, அதே தமிழ்ல தம் அப்படின்ற டைட்டிலோட ரிலீஸ் ஆச்சு. இந்த தம் தான் சிம்பு அவர்கள் கூட சேர்ந்து பண்ணிருப்பாங்க. இவங்க கூட மட்டும் இல்லாம தெலுங்குல சிரஞ்சீவி அவர்கள், நாகார்ஜுன் அவர்கள், மகேஷ் பாபு அவர்கள் இப்படி மிகப்பெரிய பிரபலங்கள் கூட சேர்ந்து பல ஹிட்டான படங்களை கொடுத்திருக்காங்க. இவங்க வந்த கொஞ்சம் டைம்ல, அதாவது 2002 வந்தாங்க, 2007 இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் தான். 22 இருக்கும் போது டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரான பிரேம் அவர்களை இவங்க மேரேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 23 இவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. இப்ப அவங்களுடைய மகன் ரொம்பவே பெருசா வளர்ந்துருக்காரு. அவருடைய நேம் பாத்தீங்கன்னா சூர்யா. சோ ரொம்ப ரொம்ப கியூட்டான பையன், ரொம்பவே சுட்டியான பையலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் தான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்களாம். எப்படி நம்மளுக்கு எல்லாமே சினிமா தானே, இதுக்கப்புறம் நம்ம என்ன வேலை பார்க்க போறோம் அப்படிலாம் கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். குறிப்பா இவங்களுக்கு வெயிட் ரொம்பவே கெயின் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிலாம் கேள்விகள் வந்தப்பதான் தன்னுடைய கணவருடைய நேம்லயே, அதாவது பிரேம் பிக்சர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அது மூலமா நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இளமையான நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் இவங்களுடைய ஸ்டுடியோ மூலமா உருவாக்கிட்டு வராங்க. சினிமாலாம் வேணாம் இல்லாம நிறைய டிவி ஷோஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸா இருந்திருக்காங்க. தமிழ்ல இவங்களுக்கு நிறைய படங்கள் நடிக்கணும் தான் ஆசையா, ஆனா பேரலா பாத்தீங்கன்னா தெலுங்கு கன்னடத்துல நிறைய வாய்ப்புகள் கிடைச்சதுனால அங்கேயே ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. மேரேஜ் குழந்தை அப்படியே போயிருக்காங்க. அப்புறம் 2012 பாத்தீங்கன்னா BSR காங்கிரஸ் இந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கர்நாடக எம்எல்ஏ எலெக்ஷன்ல இவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அதே April 2012 வேற ஒரு கட்சிக்கு ஜம்ப் பண்ணாங்க. ஃபைனலா பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாங்க. என்னதான் சினிமாக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி வரலனா கூட இந்த சினிமால சஸ்டெயின் பண்ணணும்ன்ற காரணத்துக்காக ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்களாம். நிறைய கேலி கிண்டல்கள் இதெல்லாம் கூட நடந்திருக்காம், இது எதையுமே காதல வாங்காம நான் இப்படிதான் இருப்பேன்ட்டு சமீபத்துல கூட ஒரு இன்டர்வியூல கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல இந்த ரெண்டு படங்கள் மூலயமா நல்லாவே ஃபேமஸ் ஆன இவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் எந்த படத்துல இவங்களை பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பயோகிராஃபி எல்லாம் பாக்கணும்னு நினைச்சுங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.